Alhamdulillah. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن استقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا وقال النبي صلى الله عليه وسلم إني تارك بينكم الثقلين لن تضلوا ما إن تمسكتم بهما كتاب الله وأهل بيتي أذكركم الله في أهل بيتي رواه مسلم وقال النبي عليه الصلاة والسلام من بطأ به عمله لم يسرع به نسبه أو كما قال عليه الصلاة والسلام ألا وتر ألولالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அவனால் தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் எவ்வளவு தூய்மையோ, எவ்வளவு சுத்தமோ, அதே மாதிரி அந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூய்மையானவர்கள், அவர்களும் உன்னதமானவர்கள், அவர்களும் சிறந்த உயர்வை கண்ணியத்தை பெற்றவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 1400 சொச்சம் வருஷம் கழிந்தும் அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த நபி அவர்களை பற்றி பேசாதவர்கள் இல்லை, அந்த நபி அவர்களை பற்றி எழுதாதவர்கள் இல்லை. தொடர்ந்து 1400 சொச்சம் வருஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியும் அவர்களை பற்றி எழுதியும் இதுவரைக்கும் யாரும் அதனுடைய இறுதி எல்லையை, முடிவை அடைந்ததாக வரலாறு இல்லை.
ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு உள்ளால் உள்ளபடி உண்மையான முறையிலே உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அந்த நபி அவர்களுடைய பிறப்பிற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே அவர்கள் இந்த உலகத்திற்கு வர வேண்டும், நேரான வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட துஆவையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட துஆ ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் என்ற அந்த நீண்ட துஆ, யா அல்லாஹ் என்னுடைய இந்த சந்ததியிலிருந்து நீ ஒரு ரசூலை அனுப்பி வைக்க வேண்டும், அவர் இவ்வாறு இவ்வாறு இருப்பார் என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட துஆவையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். நபி அவர்களுக்கு முன்னால வந்த ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் நபி அவர்களுடைய வருகையை பற்றி நன்மாராயம் கூறுவதையும் குர்ஆன்ல சூரத்து ஸஃப்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வமுபஷிரன் பிரசூலின் யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நன்மாராயம் கூறுவார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார்கள், அவருடைய பெயர் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த நேரத்தில் அவர்களுடைய தாயார் அம்மை ஆமினார் ஆமினா அம்மையார் அவர்கள் ஒரு கனவை காணுகின்றார்கள். அதாவது பெரிய ஒரு ஒளிப்பிளம்பை அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். அந்த ஒளிப்பிளம்பின் மூலமாக அந்த ரோம பார்சீகத்தில் உள்ள மாளிகைகள் எல்லாம் இறங்குகின்றது, பிரகாசிக்குகின்றது என்ற ஒரு கனவை அவர்கள் காணுகின்றார்கள். பின்னால் எழுதப்படுகின்றது, இது நபி அவர்களுடைய வருகையை வைத்து நபி அவர்களுடைய பிறப்பை வைத்துத்தான் இவ்வாறு அவர்களுக்கு கனவு காட்டப்பட்டது என்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலே பல முன் அறிவிப்புகளின் மூலமாக அவர்களுடைய வருகையை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்தியிருக்கின்றான். அதற்கு பின்னால் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி அவர்களை தன்னுடைய தர்பாருக்கு அழைக்குகின்றான். ஏழு வானங்களை தாண்டி நபி அவர்கள் செல்கின்றார்கள். செல்வதற்கு முன்னாலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த ஜெருசலத்தில் உள்ள பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அந்த இடத்தில் ஒன்று சேர்க்குகின்றான். அந்த பல்லாயிரக்கணக்கான நபிமார்களுக்கு நம்முடைய நபி அவர்கள் இமாமத் செய்கின்றார்கள். அவர்கள் அனைவர்களையும் நபி அவர்கள் தொழுக வைக்குகின்றார்கள். அதன் பின்னால் தான் அல்லாஹுவை சந்திக்க செல்கின்றார்கள். ஒவ்வொரு வானத்திலேயும் சில விசேஷமான நபிமார்களை அல்லாஹ் வைக்குகின்றான். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல மிக விரிவான அடிப்படையிலே இந்த ரிவாயத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி செல்கின்றார்கள் அந்த வானத்திலே உள்ள நபிமார்கள். ஹதரத் ஆதம், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் இத்ரீஸ், ஹதரத் யூசுப், ஹதரத் யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் போன்ற பல நபிமார்களை அந்த வானத்திலே ஒவ்வொரு வானத்திலே வைத்து ஒவ்வொரு வானத்தை நபி அவர்கள் கடந்து செல்வார்கள். மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ் வல் அஹ்லி ஸாலிஹ். சாலிஹான நபிக்கு சோபனம் உண்டாவதாக, நம்முடைய சகோதரராகிய இந்த நபிக்கு சோபனம் உண்டாவதாக ஒவ்வொரு வானத்திலே உள்ள அந்த மலக்குமார்களின் மூலமாக நபி அவர்கள் வரவேற்கப்பட்டு மேலே செல்கின்றார்கள். கடைசியாக அல்லாஹுவை சந்திக்க செல்கின்றார்கள். குர்ஆனிலே சூரா நஜ்மிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. நபி அவர்கள் நேராக அல்லாஹுவை சந்தித்தார்களா, அல்லது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹை அறிவித்தானா என்பதில் மிக முக்கியமான சஹாபாக்கள் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஆனால் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுடைய நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வை சந்தித்தார்கள், பார்த்தார்கள். அல்லாஹ் வஹை அறிவித்தது நேரடியாக நபி அவர்களுக்கு தான். குர்ஆன்ல சூரா நஜ்மிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சும்மதனா ஃபதல்லா சும்மதனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா ஃஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா.
அந்த அவர்கள் மிக நெருங்கினார்கள், மிக அண்மித்து சென்றார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் சமீபித்தார்கள் என்றார், ஒரு வில்லினுடைய ஒரு அம்பினுடைய இரண்டு ஓரங்களிலே உள்ள வில்லுகள் எவ்வளவு சமீபமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்கள் சமீபித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இறக்க வேண்டிய வகையை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்ற இந்த ஆயத்திற்கு ஹதரத் இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களும் நேரடியாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வகையை இறக்கி வைத்ததாக குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் இது போன்ற ஒரு பாக்கியத்தை கொடுக்கல, இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கல. ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கூறிவிட்டான், லன் தரானி, உங்களில் உங்களால் என்னை பார்க்க முடியாது, வலகினுர் இலல் ஜபல், இந்த மலையை நீங்கள் பாருங்கள், ஃபைன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலை அதே இடத்திலே இருந்து விட்டது என்றால் நீங்கள் என்னை கண்டதாக அர்த்தம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய தஜல்லியாத் என்று சொல்லக்கூடிய நூர், அந்த பிரகாசம் அந்த மலையில் விழுந்தது தான் தாமதம். ஃபஹர்ர மூஸா சாயகா, ஹதரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் மயக்கம் போட்டு வீழ்ந்து விட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்குகின்றார்கள், அல்லாஹ்வுடன் பேசுகின்றார்கள். அவர்களுடைய பல விடயங்களை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றான். அவர்கள் வாழ்ந்த ஊர் வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பான இந்த ஊரின் மீது சத்தியமாக நபி அவர்கள் வாழ்ந்த ஊரை கொண்டு சத்தியம் செய்கின்றான். நபி அவர்களுடைய நெஞ்சை வைத்து கேட்கின்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய நெஞ்சத்தை நாங்கள் விசாலமாக்கவில்லையா? நபியுடைய வாழ்நாளை வைத்து சத்தியம் செய்து கூறுகின்றான், உங்களுடைய வாழ்நாளின் மீது சத்தியமாக அவர்கள் ஒரு வகையான மயக்கத்தில் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயர்த்தினானோ, இந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்களோ, அதே மாதிரி நபி அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் சாதாரணமானவர்கள் அல்லர். நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களை நாம் என்ன சொல்லுவோம், அஹலுல் பைத், நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதிலே நபி அவர்களுடைய மகள்மார்கள், நபியுடைய பேரன் பேர குழந்தைகள், நபி அவர்களுடைய மாமிமார்கள், நபி அவர்களுடைய சிறிய தந்தை சாச்சாமார்கள், அதே மாதிரி நபியுடைய மனைவிமார்களும் அதிலே சேருகின்றார்கள். அந்த அஹலுல் பைத்தை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். நபியுடைய மனைவிமார்களை பற்றி சொல்லும் பொழுது, யா நிசா அன்னபி லஸ்துன்னக அஹதின் மினன் நிசா, நபியுடைய மனைவிமார்களே, நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், லஸ்துன்னக அஹதின் மினன் நிசா, உலகத்தில் உள்ள மற்ற பெண்களில் ஒருவரை போன்று நீங்கள் இல்லை. இனி தகை சொன்ன, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய அந்தஸ்தே வேற. பல தகதான பில் கவுல், யாராவது வந்து உங்களிடத்திலே பேசினால் நீங்கள் வளைந்து நெளிந்து கூட பேசாதீர்கள். யாருடைய உள்ளத்திலே பாவம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்குமோ அவனுக்கு தவறான சிந்தனைகள் வந்துவிடும். வகுல்ன கவுலம் மஅரூஃபா, நீங்கள் சரியான முறையில் அவர்களுக்கு பதில் சொல்லி விடுங்கள் என்று தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். நீங்க வீடுகளுக்கு உள்ளேயே இருக்கணும், நீங்க அல்லாஹுவுக்கு வழிபடணும், தொழுகையை சரிவர நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன கூறுகின்றான், இன்னமா யூரிதுல்லாஹு லியுதஹிப அன்கும்ர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், பைத்துடையவர்களே, அஹ்லுல் பைத்காரர்களே, அல்லாஹ் நாடுவதெல்லாம் உங்களை அசுத்தங்கள் இருந்து சுத்தப்படுத்த, வயுதஹிருக்கும் தத்ஹீரா, உங்களை பூரணமாக சுத்தப்படுத்த அல்லாஹ் நாடுகின்றான். அதனால நீங்கள் இந்த முறையிலே வாழ வேண்டும், இந்த முறையிலே நடக்க வேண்டும் என்று அஹலுல் பைத் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். தன்னுடைய அஹ்லு பைத் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத், இன்னி தாரிக்குன், உங்களை நான் விட்டுவிட்டு செல்கின்றேன், பைன சக்கலையின், மனிதர்களுக்கும் ஜிங்களுக்கும் மத்தியில உங்களுக்கு இரண்டு விஷயங்களை விட்டுவிட்டு செல்கின்றேன், ஒன்று கிதாபுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன். இரண்டாவது அஹ்லு பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்தை விட்டுவிட்டு செல்கின்றேன். வேறொரு ரிவாயத்தில், திருமிதியுடைய ரிவாயத்தில் வருகின்றது, லன் தபில்லூமா தமஸ்தக்தும் பிஹிமா, அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். உலக்கிருக்கும் அல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லு பைத்துடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை நான் ஞாபகப்படுத்துகின்றேன், என்னுடைய அஹ்லுல் பைத்துடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக அவர்களுடைய அஹ்லுல் பைத்தில் உள்ள ஒவ்வொருவரை பற்றி தனித்தனியாக கூறியிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு இந்த புகாரி ஷரீஃபை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு அதிலே மொத்தம் 8 பாகங்கள், மிக முக்கியமான தலைப்புகள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு கிதாபுல் மனாக்கிப், மனாக்கிப் என்று ஒரு தலைப்பு இருக்கின்றது. அந்த தலைப்பில் நபி அவர்கள் சஹாபாக்களை பற்றி மட்டுமல்ல, அதற்கு பின்னால வந்து அஷரத்துல் முபஷராவை பற்றி மட்டுமல்ல, நபியுடைய முழு அஹ்லுல் பைத்தை பற்றி, நபியுடைய மனைவிமார்களை பற்றி, நபியுடைய மகன்மார்களை பற்றி, நபியுடைய பேரன்மார்களை பற்றி முழுக்க முழுக்க அந்த கிதாபுல் மனாக்கிப் என்ற பாடத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஆயிஷா பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள். சொல்வார்கள், ஃபாத்திமத்து புதுஅது மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொலையுடைய ஒரு துண்டு. மன் ஆதா ஃபாத்திமத்த ஃபக்கத் ஆதானி, என்னுடைய ஃபாத்திமாவுக்கு யாராவது நோவினை செய்தால் அவர் எனக்கு நோவினை செய்தத மாதிரி. மன் அபகதஹா ஃபக்கத் அபகதனி, யாராவது அந்த ஃபாத்திமாவை கோபப்படுத்தினால் அவர் என்னை கோபப்படுத்திய மாதிரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிறைய சிறப்புகளை கூறியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொல்வார்கள், ஃபாத்திமா சையிதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுவர்க்கத்துடைய பெண்மணிகளுக்குரிய தலைவியாக இருக்கின்றார்கள். அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் நபி அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்மா வாலி மன் வாலா வாதி மன் ஆதா, நசை என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யா அல்லாஹ், இந்த அலியுடன் யாரு நண்பத்துவம் வைப்பாரோ அவரை நீ விரும்புவாயாக, அவருடன் யாரு கோபித்துக் கொள்வாரோ அவருடன் நீயும் கோபித்துக் கொள்வாயாக. மன் குன்து மௌலன் ஃப அலியுன் மௌலா, யாரு என்னுடைய நேசரோ அவர் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நேசர் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஆ, அதே மாதிரி உலகத்தில் உள்ள மெஜாரிட்டியான உலமாக்கள் அந்த அஹ்லுல் பைத்திலே உள்ள எல்லோரையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்ப்பார்கள். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய பேர குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களாக இருக்கலாம், ஹதரத் அப்பாஸ் ஹதரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பார்கள். ஆனால் ஷியாக்கள் இதற்கு நேர் மாற்றம், அவர்கள் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லை மீறி புகழுவார்கள். ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹும் இவர்களை மிக மோசமாக திட்டி தீர்த்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் வேறொரு கட்டத்தில் ஷியாக்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைய தினத்தில் அஹ்லுல் பைத்திலே உள்ள ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்கின்றார்கள். யா அலி அந்த மின்னி வான மின்க, அலி நீங்க என்னின் நின்றும் உள்ளவர்கள், நான் உங்களின் நின்றும் உள்ளவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய இரண்டு மகன்மார்கள் ஹதரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களில் கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் யாரு? சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்திலே உள்ள வாலிபர்களுடைய தலைவர் ஹதரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா. அவர்களுடைய பேர குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட நபி அவர்கள் விட்டு வைக்கல. ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
ஒரு தடவை நபி அவர்கள், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னை தூக்கி அவர்களுடைய வலது தொடையிலே வைத்தாங்க. ஹதரத் உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி இடது தொடையிலே வைத்தாங்க. வைத்து விட்டு சொன்னாங்க, அல்லாஹும்மா இன்னி அர்ஹம்ஹுமா ஃபர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் நான் விரும்புகின்றேன், இந்த ரெண்டு பேரையும் நான் நேசிக்குகின்றேன், அதனால் நீயும் நேசிப்பாயாக, நீயும் விரும்புவாயாக. ஹதரத் ஹசன், ஹதரத் உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களையும் ஒரே மாதிரியாக நபி அவர்கள் ஹெல்ப் பண்ணினார்கள். ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு நபி அவர்களுடைய உண்மையான பேர குழந்தை, உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வளர்ப்பு மகனால் கிடைக்கப்பட்ட அந்த குழந்தை. ஆனால் நபி அவர்கள் அன்பு காட்டுவதில், இரக்கம் காட்டுவதில் ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டல. ரெண்டு பேர்களையும் ஒரே மாதிரியாக, இரண்டு பேர்களுடனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். அதே மாதிரி தான் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை என்னுடைய பாப்பாவுக்கு சமம். ஒரு மனிதனுடைய சாட்சா, ஒரு மனிதனுடைய சாட்சா இருக்கிறாரே, அவர் பாப்பாவை போன்று. அதனால என்னுடைய அப்பாச யாராவது நோவித்தீங்கண்டா, மன் ஆதா அப்பாச பகது ஆதானி, என்னுடைய அப்பாசுக்கு யாராவது நோவினை கொடுத்தால் அவர் எனக்கு நோவினை கொடுத்ததற்கு சமம் என்று சொன்னதோட மட்டுமல்ல, ஒரு தடவை ஹதரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பாஸ் நாளைக்கு திங்கக்கிழமை நீங்க வாங்க, உங்களோட மகன் இப்னு அப்பாஸையும் கூட்டி கொண்டு வாங்க, உங்களுக்காக வேண்டி நான் துஆ செய்ய இருக்கிறேன். அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் வருகின்றார்கள். நபி அவர்கள் மேலே போட்டிருந்த அந்த போர்வையால அந்த ரெண்டு பேர்களையும் தன்னுடைய போர்வைக்குள்ளே சேர்த்து அணைத்து நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபிர் லில் அப்பாஸ் வ வலதிஹி மஃபிரதன் ظாஹிரதன் வ பாத்தினதன் லா துகாதிரு தம்பா, யா அல்லாஹ் அப்பாஸுடைய பாவம், அவருடைய மகனுடைய பாவம், வெளிரங்கமான பாவம், மறைந்திருக்கக்கூடிய பாவம் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக, எந்த ஒரு பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டுவிடாதே என்று ஹதரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய விடயத்திலும் நபி அவங்க துஆ செய்தாங்க. மேலான பிரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தன் நபியுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிமார்கள் முழு உலகத்தில் உள்ள மக்களுடைய தாய்மார்கள், எங்கள் எல்லோருடைய தாயை போன்றவர்கள், அவர்களை மறுமணம் முடிப்பது ஹராம், ஏன் அவர்கள் தாயை போன்றவர்கள், அவர்களில் உள்ள ஒவ்வொருவருடைய சிறப்பையும் நபி அவர்கள் சொல்லாமல் விடல. அல் குதுபு சித்தா புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவார்கள், வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இதோ இந்த கதீஜா, கதீஜாவுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, மின் ரப்பிஹா வ மின்னி, என்னுடைய ரப்பும் சலாம் கூறுகின்றான், நானும் சலாம் கூறுகின்றேன், நான் சலாம் சொன்னதாக, அல்லாஹ் சலாம் சொன்னதாக நீங்க சொல்லுங்கள், வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு மாளிகை இருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்க. எத்தகைய மாளிகை? தனியான ஒரு முத்தால செய்யப்பட்ட மாளிகை, அதுல எந்த விதமான அசுத்தங்களும் இல்ல, எந்த விதமான அதாவது சத்தங்களும் இல்ல, மிக தூய்மையான தனியான ஒரு முத்தால செய்யப்பட்ட ஒரு மாளிகை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருப்பதாக நீங்க நன்மாராயம் கூறுங்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஓர் இரண்டு ஹதீஸ் அல்ல, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நிறைய கிதாபுகளே எழுதப்பட்டிருக்கின்றது. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால சொல்லுவாங்க, அந்த நபி அவர்களுடைய கடைசி நேரம், அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்னுடைய மடியில வைத்து, என்னுடைய வீட்டில் வைத்து, என்னுடைய அறையில வைத்து, அவர்களுடைய ரூஹ பிரியக்கூடிய நேரத்தில் என்னுடைய உமிழ்நீர் தான் அவர்களுடைய உமிழ்நீரில் கலந்து விட்டது. எந்த அளவுக்குண்டா, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடன் ஒரே போர்வையிலே படுத்திருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில்
தான் நபி அவர்களுக்கும் வஹி வந்திருக்கின்றது. வேற எந்த பெண்ணுடனும் எந்த மனைவியுடனும் நபி அவர்கள் படுத்திருக்க கூடிய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வஹி வரல. ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தில் மாத்திரம் அவர்கள் நபி அவர்களுடன் சாய்ந்திருக்கின்றார்கள், ஒரே பொறுமையால் போத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருவார்கள். வேற ரிவாயத்தில் வருது, யா ஆயிஷ் ஹாதா ஜிப்ரீல் யுஸல்லிமு அலைக், ஆயிஷ் இதோ ஜிப்ரீல் வருகின்றார் உங்களுக்கு சலாம் கூறுகின்றார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வ அலைக வ அலைஹி ஸலாம் உங்களுக்கும் அவருக்கும் பதில் சொல்லிவிட்டு வஹுவ யரா மாலா அரா, நான் பார்க்காதவைகளை அவர் பார்க்கிறாரு. அவர் என்ன பார்க்கிறாரு ஆனா அவரை என்னால பார்க்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறிவிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, இந்த அளவுக்கு நபியுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கும் தனியான சிறப்பு. அதனால தான் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மூத்த சஹாபாக்கள் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் இவர்கள் ஒவ்வொருவரும் மற்ற நபியுடைய அஹ்லுல் பைத்தில் உள்ளவர்களை நேசிப்பாங்க, விரும்புவாங்க. ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சத்தியம் செய்து சொல்வார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபியுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்தை விட எனக்கு விருப்பமானது. ஏன்? நபியுடைய குடும்பம் அது அஹ்லுல் பைத்துடைய குடும்பம். நபி அவர்களுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்குகின்றேன் என்பார்கள் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஸுரைஹ் இப்னு ஹானி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர் கூறுகின்றார், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட நான் இந்த காலில் போடக்கூடிய மோசாவை அதிலே தயமும் செய்வதை பற்றி வந்து நான் கேட்டேன். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஈத்தி அலியன் ஃபைன்னஹு அஅலமு மின்னி, நீங்க அலிக்கு பேசி கேளுங்க, அவர் என்னை விட தெரிந்தவர். உண்மையில் அவர்களுக்கு மத்தியில் யுத்தமும் நடந்திருக்குது ஒரு தவறான அபிப்பிராயத்தின் பேரில். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மதித்தாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி காலத்துல ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து, உங்களோட மகள் உம்மு குல்தூம் எனக்கு முடிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதுல ரொம்ப மூத்தவர்கள். ஹதரத் உம்மு குல்தூம் ரழியல்லாஹு அன்ஹா ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள், அவங்களுக்கு சின்ன வயது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே ஒரு காரணம், என்னுடைய நபி அவர்கள் சொல்வார்கள், குல்லு சபபின் வனசபின் முன்கத்திஉன் யௌமல் கியாமா இல்லா சபபி வனசபி, கியாமா நாள்ல எல்லா சம்பந்தமும் எல்லா மமிஷங்களும் துண்டிக்கப்பட்டு விடும், என்னுடைய சம்பந்தம் என்னுடைய வம்சத்தை தவிர என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால கியாம நாள்ல எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா உங்களோட வம்சத்தில் எனக்கு சேர்ந்து கொள்ளலாம், உங்களோட மகளை முடிக்கிறதுனால உங்களோட வம்சத்துக்குள்ள நான் வந்து விடுவேன், அதனால அந்த வம்சத்தின் மூலமாக அந்த சம்பந்தத்தின் மூலமாக செலவில் எனக்கு உயர்வு கிடைக்கலாம் என்று ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் உம்மு குல்தூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை முடித்ததாக கூறப்படுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு மகனுக்கு ஹசன் என்று பெயர் வைத்தாங்க. அவர்களுடைய ஒரு மகன் அப்துல்லா என்று, அதாவது ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பேர குழந்தை அப்துல்லாஹ் இப்னுல் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர குழந்தை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆட்சி காலம், இவர் வருகின்றார் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட ஏதோ ஒரு தேவை விஷயமாக. வந்தவுடன் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா எலிமின் என்று சொன்னாங்க, நீங்க எப்படி, நீங்க நபியுடைய வம்சத்தில் உள்ளவங்க, நீங்க அகலு பைத்தை சேர்ந்தவர்கள், நீங்க எப்படி இங்க வரலாம், உங்களுக்கு ஏதாவது சேவண்ட எனக்கு ஒரு ஆள் அனுப்பினா போதும், நீங்க எனக்கு ஒரு லெட்டர் எழுதினா போதும், நபியுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய சேவையை கேட்பதை நான் விரும்பவே இல்லை, அது நபியுடைய அகலு பைத்தை அவமானப்படுத்துவது மாதிரி, இதற்கு பின்னால் உங்களுக்கு சேவாண்டா, நீங்க ஒரு ஆள் அனுப்பி வைங்க அல்லது நீங்க எனக்கு எழுதி விடுங்க நான் செய்து விடுவேன் என்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகின்றோம் என்றால், சஹாபாக்களாக இருக்கலாம், தாபிஈன்களாக இருக்கலாம், அதற்கு பின்னால வந்த தபா தாபிஈன்கள் இமாம்களாக இருக்கலாம், இவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நபியுடைய அஹ்லுல் பைத்தில் வந்தவர்களை அவர்கள் நேசித்தாங்க, அவர்களை மதித்தாங்க, அவர்களுக்கு தேவையான ஹெல்ப்புகளை செய்தாங்க, அவர்களுக்கு உதவிகளை செய்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான சரித்திரம்.
இப்னு ஹஜர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அஸ்ஸவாஜன் என்ற கிதாபுல இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்திலே உள்ள அந்த பெரியவர் ஆண் இறந்து விடுகின்றார். அவருக்கு நிறைய பெண் குழந்தைகளும் அவருடைய மனைவியும், அவர்கள் வாழ்வதற்கு எந்த வருமானமும் இல்லை. அந்த பெண், அதாவது இறந்தவருடைய மனைவி அந்த தாய், தன்னுடைய மகள்மார்களை என்ன செய்யறாங்க, அந்த ஊர்ல போய் கேட்டா நாங்க நபியுடைய அகலு பைத்து கேட்டுட்டோமே என்று சொல்லி விளங்கிடுவாங்க, அது சரியில்லைன்னு சொல்லி ஊரை விட்டு விட்டு சென்று விடுகின்றார். அந்த தாயும் அவளுடன் உள்ள அந்த 4-5 பெண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வேறொரு ஊருக்கு சென்று ஒரு மஸ்ஜிதுடைய ஓரத்தில் அந்த குழந்தைகளை அமர வைத்து விட்டு அந்த ஊரில் விசாரிக்கின்றார், யாராவது முக்கியமான வசதி படைத்த ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி. இப்பொழுது காட்டப்படுகின்றது, அந்த வசதி படைத்தவருடைய வீட்டை போய் இப்படி நாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க, நாங்க அகலு பைத்தியை சேர்ந்தவங்க, என்னுடைய கணவன் இறந்து விட்டாரு, எனக்கு நிறைய பெண் குழந்தைகள், எனக்கு வேற எந்த வசதியும் இல்லை, அதனால உங்களால முடியுமான உதவிகளை செய்யணும் என்று கேட்கிறாங்க. அந்த பெரியவர், அவர் கொஞ்சம் கர்வம் பிடித்தவர், அவர் சொன்னாரு, அலக பையினா அலக்கி பையினா அந்த துகைமுல் பையினா, நீங்க அகலு பைத்தியை சேர்ந்தவர் என்பதற்கு ஆதாரம் கொண்டாங்க. உங்களோட சந்ததி எப்பாரு, உங்களோட வாப்பா யாரு, உங்களோட அப்பா யாரு, உங்களோட சந்ததி எப்படி நபியவர்களுடன் போய் சேருது, நீங்க ஆதாரம் கொண்டு வாங்க என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி சொல்லிவிட்டால் எனக்கு என்ன சொல்ல தெரியாது. அவள் திரும்பி வந்து விடுகின்றாள். நேரா ஒரு மஜூசி, ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஒருவரட்ட வருகின்றாள் அந்த பெண்மணி. அந்த பெண்மணி வந்து தன்னுடைய எல்லா வரலாறு சரித்திரத்தை சொல்லி கஷ்டத்தை சொன்ன நேரத்தில் அந்த மஜூசி இறக்கப்படுகின்றார், நீங்க நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களா, அவர் அவருடைய வீட்டிலே உள்ள சில பெண்களை அனுப்பி அந்த பெண்ணுடைய மகள்மார்களை கூட்டிக் கொண்டு வர சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தேவையான முழு ஏற்பாடுகளையும் செய்து ரொம்ப கண்ணியமான முறையில் அந்த குடும்பத்தை தங்க வைக்கின்றார். யாரு, அந்த நெருப்பை வணங்கக்கூடிய அந்த மஜூசி. அன்று இரவு முதலாவது முஸ்லிம்களுடைய தலைவர் சொன்னாரே, உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆதாரம் இல்லாமல், அவர் அதே இரவுல ஒரு கனவு காணுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் வந்ததை போன்று, அங்கே சொர்க்க மாளிகைகள் கட்டப்பட்டிருப்பதை போன்று, அதற்கு பக்கத்திலே நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த பெரியவர் போய் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மாளிகை யாருக்குரியது? நபி அவங்க சொன்னாங்க, இது ஒரு முஸ்லிமுக்குரியது. சொன்னார், யா ரசூலல்லாஹ், அன முஸ்லிமுன் முவஹ்ஹிதுன், நானும் உண்மையான முஸ்லிம், நானும் தௌஹீத் ஏகத்துவவாதி, நான் அல்லாஹ்வை மட்டும் நம்பக்கூடிய முஸ்லிம். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க முஸ்லிம் என்பதற்கு எனக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க, நீங்க முஸ்லிம் என்பதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாங்க. நீங்க நேற்று உங்கள்கிட்ட வந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து சொன்னால் நான் அகலு பைத்தை சேர்ந்தவள் என்று சொல்லி நீங்க அவள்கிட்ட ஆதாரம் கேட்டீங்க, இன்றைக்கு நீங்க முஸ்லிம் என்பதற்கு ஆதாரம் கொண்டு வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த மனிதர் அவர் பதட்டத்துடன் விளக்குகின்றார். அடுத்த நாள் காலை முதல் மாலை வரைக்கும் அந்த ஃபெமிலியை பற்றி விசாரித்து ஒரு மஜூசிட்ட இருப்பதாக அந்த செய்தி கிடைக்குது. நேரம் மஜூசிட்ட போறாரு, செஞ்சாரு, நான் உங்களுக்கு 1000 தீனார் தருகிறேன், இந்த குடும்பத்தை தந்துருங்கன்னு கேட்கிறாரு. அந்த மஜூசி சொன்னாரு, முடியாது. இப்ப அவர் உண்மையா சொல்றாரு, இந்த ஃபேமிலி நேத்து வந்தாங்க, அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்தேன், நேற்று இரவை நானும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்டேன், எங்களது முழு குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள், நீங்கள் நேற்று இரவு கண்ட மாதிரி நானும் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், என்னுடைய பெயரை சொல்லி நீங்க நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டீங்க, என்னுடைய அகலுல் பைத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை நீங்க கண்ணியப்படுத்தினீங்க, இதோ இந்த சொர்க்கம் உங்களுக்குரியது தான், இதோ இந்த மாளிகை உங்களுக்குரியது தான் என்று நபியவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் நீங்க வீணாக வம்பு செய்வதில், சண்டை பிடிப்பதில் அர்த்தம் இல்லை என்று அந்த மஜூசி சொல்லி அனுப்புகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகின்றோம் என்றால், உண்மையில் அகலுல் பைத் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளை வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், அவர்களை நாம் அற்பமாக கருதக்கூடாது, அவர்களை ஏளனமாக கருதக்கூடாது. ஒரு சிலர் வசதி வாய்ப்புடன் இருப்பாங்க, ஒரு சிலர் கஷ்டத்தில் இருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவர்கள் நபியுடைய வம்சத்தில் உள்ளவர்கள். எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா அகலுல் பைத்காரர்களை மௌலானாக்கள் என்று குறிப்பிடுவோம்.
வெளிகமா போன்ற பகுதியில் பெண்களை கண்ணே என்று குறிப்பிடுவாங்க, ஆண்களை மௌலானா என்று குறிப்பிடுவாங்க. காலி, வெளிகமா, ஹம்பன் தோட்ட, பதுல்ல, கொழும்பு, இது போன்ற பகுதிகளில் நிறைய அந்த சாதாத்துமார்கள், நபியுடைய அகலுபைத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும், அவர்களுக்குள்ள மரியாதை மதிப்பை நாம் விளங்க வேண்டும், அவர்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு கவலையான விஷயம் என்னண்டா, அகலு பைத் அவர்களுக்கு ஜகாத் ஹலால் இல்ல, அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அது ஹதீஸ் ஷரீஃபில் தெளிவாகவே வந்திருக்குது. அந்த அகலுபைக்காரர்களுக்கு, அந்த சாதாத்மார்களுக்கு, அந்த மௌலானமார்களுக்கு அவர்கள் ஜகாத்தை எடுக்க இயலாது. ஆனால் சில இடங்கள்ல ஜகாத்தை எடுப்பதற்கு தகுதியானவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு ஜகாத்தும் இல்ல, அவர்களுக்கு ஹதியாவும் இல்ல, அவர்களுக்கு சதக்காக்களும் நான் கொடுக்கறல்ல. ஜகாத்து தான் முடியாது, ஹதியாக்களை கொடுக்கலாம், சதக்காக்களை கொடுக்கலாம், அன்பளிப்புகளை கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட இந்த அகலுபைக்காரர்கள் அவர்கள் மிகவும் தகுதியானவர்கள். நபி அவர்கள் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு மதித்து இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால தான் நபி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, உதக்கி இருக்கும் அகலுபைத்துடைய விஷயத்தில் நான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றேன். என்ன செய்கின்றால் நின்று வணங்குகின்றார், தொழுகின்றார். லக்கை அல்லாஹ் முபுகிதுன் அகல பைத்தி முஹம்மத், அவர் அல்லாஹ்வை சந்திக்கின்றார். ஆனால் அகலு பைத்தை கோபப்படுத்திய நிலையில், அகலு பைத்தை கண்ணியப்படுத்தல்ல, அகலு பைத்தை மதிக்கல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் இந்த நிலையில இருந்தாலும் அவர் மரணித்தால் தகல நார், அவர் நரகத்திலே சென்று விடுவார் என்ற அந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்தத்ரக் என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால எங்கட நாட்டில் பெரிசா இல்லாட்டியும் ஒவ்வொரு ஊர்களையும் சின்ன அளவுல சாதாத் என்ற பெயரில் இருப்பாங்க, மௌலானாமார் என்ற பெயரில் இருப்பாங்க, அகலுல் பைத் என்ற பெயரில் இருப்பாங்க. அவர்களை நாங்க மதிக்கணும், அவர்களை நாங்க கண்ணியப்படுத்தணும். ஏன் நபியுடைய சந்ததியில வந்தவங்க, நபியுடைய அந்த வம்சத்தில் வந்தவங்க, அதுல சேர எவ்வளவு பேர் ஆசைப்பட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களை நாம் மதிப்பதோடு இன்னொரு விடயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அகலுபைக்காரர்களும் நாங்க நபியுடைய வம்சத்தில் உள்ளவங்க, நாங்க முன்மாதிரியாக வாழணும், நாங்க பேணுதலா வாழணும், நாங்க பக்குவமா வாழணும், நாங்களும் சுண்ணத்துகளை நிஷேதமாக கடைபிடித்து நடக்கணும். நாங்க நபியுடைய அகலுபைத்தில் உள்ளவர்கள், அடுத்தவர்கள் எங்களை குறை சொல்லக்கூடிய அளவுல நாங்க பேணுதல் இல்லாமல் வாழ்ந்தோம் என்றா எங்களை மட்டுமல்ல நபியுடைய முழு குடும்பத்திற்கும் அந்த குறை போய் சேரும் என்பதில் அவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலுபைத்துடைய தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுவாங்க. அதனால யாரும் நான் அகலுபைத்தை சேர்ந்தவன் அல்லது நான் இந்த அந்தஸ்திலே இருக்கிறேன், எனக்கு இந்த பதவி இருக்குது, இந்த குடும்பத்திலே உள்ளவன் என்று யாரும் அவர்கள் நிம்மதி இழந்து இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் அமல் செய்யணும், வணக்கங்களை செய்யணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்ற இந்த ஆயத் இறங்கிய நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, இதையும் நாம் வறந்து முட முடியாது. அவர் அப்படி செய்வாரே, இவர் இப்படி செய்வாரே, இவரால நான் செல்லலாம், அவரால நான் சுவர்க்கம் செல்லலாம் என்று இருக்க முடியாது. நபி அவர்களே சொன்னாங்க, அவர்களுடைய மகளை பார்த்து சொன்னாங்க, உங்களையும் நரகத்திலிருந்து என்னால பாதுகாக்கலா, நீங்க சுவர்க்கத்துக்கு தேவையானவைகளை செய்து கொள்ளுங்கள். ஹதரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, ஹதரத் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா,
போன்றவர்களுக்கே இந்த மாதிரி நபி அவங்க சொன்னாங்கண்டா. நாங்களும் நீங்களும் எம்மாத்திரம் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நபி அவர்களுடைய அகலுபைத்தை நாம் நேசிக்கவும் வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்தவும் வேண்டும். நாமும் நம்முடைய வணக்கங்கள்ல இபாதத்துல அதுல மனம் தளர்ந்து யார் யாரையும் நம்பி அதுல நாங்க பின்னால் இருந்தவங்கள கூடாது. கடைசி வரைக்கும் மூத்து வரைக்கும் மணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல முறையில வாழ்ந்தால் அதே முறையில மரணிப்போம். நல்ல முறையில மரணித்தா தான் நாங்க நல்லவர்களுடன் ஏற்பாட்டப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட வாழ்க்கை கெட்டதாக இருச்சுண்டா, எங்கட மௌத்தும் கெட்டதாகிவிடும். நாங்க கெட்டவர்களா மௌத்தா போனா கெட்டவர்களுடன் ஏற்பாட்டப்படுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதனால உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக நபி அவர்களுடைய அகலுபைத்தை நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழுகின்றார்களோ அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டில் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.